விவசாயத்துக்கு தேவையான பாக்டம்பாஸ் உரம் விலையை ஒன்றிய அரசு திடீரென 65 ரூபாய் உயர்த்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயிகள் 2ம் பருவ நெல் சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக மாவட்டத்தில் பாக்டம்பாஸ் உரத்திற்கு கடும் தட்டுப்பாடு நிலவியது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன் 610 டன் உரம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்துள்ளது. தற்போது விவசாயிகளுக்கு உரம் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் திடீரென ஒன்றிய அரசு பாக்டம்பாஸ் உரத்தின் விலையை 65 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. 50 கிலோ கொண்ட ஒரு மூட்டை உரம் விலை 1325 ரூபாயாக இருந்த நிலையில் அதனை 1390 ரூபாயாக விலையை உயர்த்தியுள்ளது. விவசாயிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுக்கான உழவு பணிகளாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது 3-4 மாதங்களாக பேக்டம்பாஸ் உரம் ரொம்ப தட்டுப்பாடாக இருந்தது. தற்போது உரங்கள் வந்திருக்கிறது, ஆனால் விலை தான் அதிகரிப்பு. 1325 ரூபா இருந்த உரம் தற்போது 65 ரூபா கூடி 1390 ரூபாயாக விலை உயர்ந்திருக்கிறது. அதை இந்த உர விலை குறைத்து தரும்படி, எங்களுக்கு விவசாயிகளுக்கு நெல் விகை விலை கிடையாது, ஆனால் இந்த உரங்களுடைய விலைகளை குறைத்து தரும்படி நான் அரசை கேட்டுக்கொள்கின்றேன். இதனிடையே நாளுக்கு நாள் விவசாயம் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் ஒன்றிய அரசு உரத்தின் விலையை திடீரென 65 ரூபாய் உயர்த்தியிருப்பது விவசாயிகளை முடக்கிவிடும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே உர விலை உயர்வை கைவிட வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.